இன்னைக்கு அடை நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே மரம் வச்சுருக்கோம், நான் அதுலேருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லது. இதை எடுத்துக்கிட்டோன்னா குடல் சம்மந்தமாக என்ன பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் நெல்லிக்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், வெறும் கடாய். இதில் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடியட்டும். பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இது வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். கலர் மாறிட்டு நல்ல வாசனையும் வருது, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நான் கல்லுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு வறுக்கிறேன். இதுக்கு நம்ம நைஸ் உப்பு போடக்கூடாது, கல்லுப்பு போட்டால் தான் ஊறுகாய் கெடாமல் நல்லாவும் இருக்கும். பாருங்கள் வறுத்து வச்சுருக்கோம். இது ஆறவும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஜாரில் தண்ணி சத்து இல்லாமல் காய வச்சு வச்சு போடுங்க. பாருங்கள் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் வந்து ஈரமே இல்லாமல் காய வச்சுக்கோங்க, அப்போ தான் இதை நம்ம பொடி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு 5 to 7 minutes ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இதையும் நம்ம இப்போ பவுடர் பண்ணியாச்சு, கடுகையும் வெந்தயத்தையும். இப்போ நம்ம வெள்ளிக்காய் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மிளகாவை அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாத்தூள் போட்டு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இது கூட நம்ம இப்போ அந்த பொடியை சேர்த்துக்கலாம், கடுகு வெந்தய பொடியை. நான் இந்த கடுகும் வெந்தயத்துலேயும் உப்பு சேர்த்துட்டேன், உப்பையும் பொடி பண்ணிட்டேன். கடுகையும் வெந்தயத்தையும் சேர்க்கவும் பார்த்திங்கன்னா வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் நல்லா எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்மளோட அடநெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.